நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு இன்றைக்கி எப்படி செய்யணும் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிக்கணும் கடலை பருப்பு. இது நம்ம ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊறணும். இப்போ இந்த ஊறின கடலைப்பருப்பு நல்லா கழுவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில். இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அது கூட உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. ரெண்டு காஞ்ச மிளகு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் குறை வரணும்னு அரைக்கணும். அதை ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதை அரைச்சதை. இப்போ இந்த இதுக்கு நம்ம கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துலாம் சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா உருண்டையாக பிடிச்சி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் அதை. இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம மசாலா வந்து ஒன்று வறுத்து தான் அரைக்க போகிறோம். வறுத்து அரைச்சி தான் நம்ம சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். மல்லி, சீரகம், முந்திரி சேர்த்து நம்ம வறுத்துடலாம். பாருங்களேன், சேர்த்து நம்ம வறுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்துடுவோம். அதை வறுத்து அரைச்சி தான் குழம்பு நல்லா ருசியாக சூப்பராக இருக்கும். தங்கம் நம்ம வறுத்து அரைப்போம். வறுத்து அரைக்கிற எல்லாருமே நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம காம்போட போட்டு விட்டு நம்ம அரைக்கும் போது காம்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், அது வறுத்து வச்சு நம்ம இப்போ உருண்டையாக நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடையில் எண்ணெய் ஊற்றி விட்டு வாங்கினா நம்ம உருண்டை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்களா, இது வந்து ஃபுல்லாக வேணும் ஆச்சு இல்லை, ஒரு முக்காவதுக்கு வந்ததுக்கு நம்ம எடுத்துருவோம். அதை குழம்புல போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் வேக வைப்போம். ஒரு முக்கால் வைக்கிறதுக்கு இருந்தால் போதும், நம்ம எடுத்துருவோம் அதை. பாருங்கள், நம்ம பொரிச்சு உண்டையெல்லாம் எடுத்துக்கலாம். இதேமாதிரி நம்ம எல்லா உண்டையும் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த வத்தலத்து மசாலா கூட நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்து நல்லா மையம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இது கூட இப்போ கடுகு உளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து, சீரகம் ஒரு ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துக்கிடுவோம்ல. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே சேர்த்துருக்கோம் நம்ம. நல்லா வதங்கட்டும். இப்போ அது கூட கறி குழம்பு வச்சுருக்கலாம். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம். இது கூட தேவையான அளவு பூ சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி சேர்த்துருக்கோம் நம்ம. நல்லா பழுத்த தக்காளியை இது நல்லா வதங்கட்டும். நல்லா எல்லாமே நல்லா வதங்கிட்டு, இப்போ நம்ம புளி ஒரு எலும் நெல்லிக்கடவு புளி எடுத்து கரைச்சி வச்சு நம்ம சேர்த்துருக்கோம் அதை. இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். இப்போ மசாலா தான் மரத்துக்கு மசாலா சேர்த்துக்கணும். கூட மசாலா நல்லா கொதிச்சு நல்லா வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மசாலா. மசாலா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கூட ஒவ்வொரு உண்டையாக அதை மாதிரி சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் மசாலா தண்ணியாக தான் நம்ம வச்சுட்டு வைக்கணும். அப்போ தான் நம்ம கிரேவி மாதிரி கிடைக்கணும். போக போக கட்டியாயிரும் குழம்பு. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். உருண்டையெல்லாம் சேர்த்தாச்சு நம்ம.
தீ வந்து குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு மூடி வச்சுருப்போம். அப்போ தான் நல்ல மசாலா உள்ளே நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் குழம்பு. பாருங்க எடுத்துல பாருங்க, கட்டி வச்சு பாருங்க குழம்பு. பாருங்க நம்ம சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆச்சு. ரொம்ப சூப்பராக சூப்பராக வந்துருக்கும். மசாலா நம்ம அரைச்சி ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பாருங்க நம்ம சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆச்சு. சாத்தோட விசேஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்டியாக நம்ம திக்காக நல்லா சூப்பராக வந்துருக்குது குழம்பு. இப்போ அது கூட கொஞ்சம் மல்லி இலையாக தூக்கிக்கலாம். பாருங்க நம்ம சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆச்சு. இந்த உருண்டை குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.